ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால் மிருகசிரிஷ நட்சத்திரத்தை பற்றி. அதாவது மிருகசிரிஷம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டது. அதே இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அப்படின்னாலே பொதுவாக இந்த மிருகசிரிஷம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இரத்த கொதிப்பு வந்த மாதிரி வந்துட்டு கோபம் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தன்மையாக செய்யணுன்ற எண்ணமே இருக்காது. அது வந்து தாட்பூர் தஞ்சாவூர் மாதிரி ஒரு எப்போவுமே வந்துட்டனாக்கா வந்து கோபத்தோட அவங்களுடைய பேச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையே மற்றவங்களை விடணும்னா கூட அது வந்து பவ்யமாக விடணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்காது. ஹரி அதை போய் செஞ்சுட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகார தோரணையில் தான் அவங்க வந்து எப்போவுமே இருப்பாங்க அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மிருகசிரிஷ நட்சத்திரம் அப்படின்னும் போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால இவங்களும் வந்துட்டு எல்லோரும் மேலேயும் வந்து கோபம் அப்படின்றது இருக்கும். ஆனால் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குணங்கெட்டவங்க தான். இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அன்பாக இருந்தால் அப்படின்னா எதை வேணாலும் சாய்ச்சிருக்கலாம், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் வந்துட்டு பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து பொறுத்துக்க முடியாத ஒரு நட்சத்திரம் அப்படின்றத சொல்லலாம். திடீர்னு வந்துட்டேனாக்கா வந்து கோபம் வந்தால் பட்டுன்னு வந்து யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, பட்டுன்னு அடிக்கிற அளவுக்கு வந்து கோபம் வரும் அப்படின்றதும் வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து தான் முன்னேறத்துக்கு உண்டான வழிகளை இவங்க வந்துட்டு இவங்க மாட்டு வந்துட்டு அந்த விஷயத்துக்கு உண்டான அமைப்புகளை வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுடைய முயற்சிக்கு இவங்களே காரணமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து கூடவே அண்ணன் தம்பி வராங்கன்னா கூட இப்போ வந்து இவங்களுடைய முதல் வேலை இவங்களுக்கு பார்த்துட்டு தான் அவங்க மற்றவங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுவாங்க. இவங்க அடுத்தவங்களுக்கு பார்த்துட்டு இவங்களுடைய வேலையை என்றைக்குமே வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிருகசிரிஷத்துக்கு வந்து கண்ட்ரோல் பவர், அதாவது வந்து எவ்வளவு எந்த வேலையை கொடுத்தாலும் கண்ட்ரோல் பவர் அப்படின்றது இவங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்திலையும் சரி எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு கண்ட்ரோலாக இருப்பாங்க. மனைவிக்கிட்ட, அதே மாதிரி கணவன்கிட்ட, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகிட்ட, அப்பா அம்மாக்கிட்ட, எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கண்ட்ரோலராக இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லலாம். அதிகார தோரணை, கண்ட்ரோல் தோரணை, இதெல்லாமே அவங்க கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கை அப்படின்றது வந்து ஒருத்தவங்க மேலே வச்சாங்க அப்படின்னாலும் இவங்க வந்து ஒரு போலீஸ்காரங்களுடைய புத்தி மாதிரி இவங்களுக்கு வந்து எப்போவுமே செயல்படுவாங்க. அதாவது வந்துட்டு நம்புகிற மாதிரி நம்புவாங்க, ஆனால் வந்து பின்னாடியே வந்துட்டு நோட்டம் விட்டு அதை வந்து சரியாக பண்ணுறாங்களா என்ன அப்படின்றத வந்து பார்க்கக்கூடிய அந்த வேவ் புத்தி அப்படின்றத வந்து இவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அழகாக லாபகமாக இவங்க வந்து அவங்கள ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அதீதமான வந்து திறமை உள்ளவங்க. அது இப்போ வந்து அரசியல்வாதியாக இருந்தால் நிறைய வந்து நுணுக்கங்களோடு இருப்பாங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறதா இருந்தாக்கா நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாரையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னா நல்ல பக்க பலமாக ஆள் சேர்த்துப்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா விதமான டேலண்ட்டும் உள்ள நட்சத்திரம் அப்படின்றது வந்து இது இருக்குது. அதே மாதிரி வந்து எதிரி அப்படின்றது இவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்போ வந்துட்டேன்னா எதிரியை வந்து எளிதில் வெல்லக்கூடிய திறமை இவங்கக்கிட்ட உண்டு. அதே மாதிரி எதிரி இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை போகவே போகாது. அதனால் வந்து யாருக்கிட்டையுமே வந்து நண்பனை எதிரியாக்காதீங்க, எதிரியை நண்பன் ஆக்காதீங்க. இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலையும் ஒருத்தன் வந்து நண்பன் எதிரி ஆகிட்டான் அப்படின்னா அவனை வந்து லாஸ்ட் வரலையுமே எதிரியாகவே பாருங்கள். நண்பன் அப்படின்றது வந்து எதிரி ஆகிட்டான்னா எதிரி வந்து மறுபடியும் நண்பன் ஆகிறான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கக்கூடாது, அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும். அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயருடைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பு. அதேமாரி வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து செந்தூரம் வாங்கி கொடுங்க. நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மாற்றங்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது, வெண்ணமாலை சாத்துறது, அதுக்கப்புறம் வந்து வெண்ணமாலை எப்படி சாத்துறது அப்படின்னா அதாவது வந்து இது வெத்தலையில் என்ன பண்ணணும் வந்துட்டு இந்த பட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா,
அந்த பட்ரு பேப்பரில் வெண்ணெயை போட்டு அதை வந்து மடித்து அதுக்குள்ளே வெத்தலையை வந்து மடித்து அதை நீங்கள் வந்துட்டுனாக்கா வந்து மாலையாக கட்டி போடலாம். அப்படின்லாம் வெத்தலை மாலை மட்டும் போடலாம், வெத்தலை வெண்ணெய் காப்பு சாப்பிடலாம், செந்தூரம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டெய்லி காலம்பரை குளிச்சுட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணுங்கள். என்ன என்ன கொடுத்து பண்ணணும்னா ரெண்டு வெத்தலை பாக்கு பழத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள், செந்தூரம் வச்சு பண்ணுங்கள். இந்த செவ்வாய்க்கிழமை பண்ண செந்தூரத்தை அடுத்த செவ்வாய்க்கிழமை வரலையும் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி நாம மாறி வந்துட்டு விடுங்க. அதாவது ரொம்ப பெருசாக உங்களுக்கு வந்து அது ஒரு அனிசையாக இருக்குது அப்படின்னா இப்படி கூட எடுத்துக்கலாம், இல்லைனா இப்படி கூட எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து திலக மாதிரியோ இல்லைன்னா நாம மாதிரியோ இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுடைய நெத்தியில் எப்போவுமே வந்து செந்தூரம் இருக்கணும். அது சாதாரண கடையில் வாங்கிட்டு வந்து விடக்கூடாது, கடையில் வாங்கி அதை அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ண செந்தூரத்தை டெய்லி இடணும். அதேமாதிரி நீங்கள் இட்ட செந்தூரத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இதை நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்பவே நல்லது, இதை வந்து செய்யுங்க. இப்போ வந்து இந்த ஆஞ்சநேயரோட வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து சிறப்பை தரும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட மட்டும் கேட்டிங்கன்னா போதுமானது. அப்போ வந்து தியான ஆஞ்சநேயேஸ்வரர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்டது எது ஒன்றாலும் வழிபடலாம். ஆனால் வந்து ஆஞ்சநேயரை நீங்கள் வந்து பாக்கெட்டில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அதேமாதிரி ஸ்க்ரீன் சேவரில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆக மொத்தத்தில் டெய்லி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகாமல் நீங்கள் வேறு எங்கேயுமே போகாது. இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.